முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். 560 கோடி ரூபாய் நிவாரணம் கோரி பிரதமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் அனுப்பியுள்ளார். மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னையில் கொட்டிய மழையால் பல்வேறு பகுதிகள் பாதிப்படைந்தது. பாதிப்படைந்த பகுதிகளை துறை சார்ந்த அதிகாரிகளும் சரி செய்து வருகின்றனர். அதன் தொடர்பாக தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமருக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். 560 கோடி ரூபாய் நிவாரணம் கோரி பிரதமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். மிக்ஜாம் புயல் எதிரொலியாக சென்னையில் பல்வேறு பகுதிகள் பாதிப்படைந்துள்ளது. பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள் சிக்கி தவித்து வருகின்றனர். இந்த சூழலில் தற்போது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். 560 கோடி ரூபாய் நிவாரணம் கோரி பிரதமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதன் முக்கிய செய்தி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னையில் கொட்டிய மழையால் பல்வேறு பகுதிகள் பாதிப்படைந்தது. பல்வேறு சாலைகளும் பாதிப்படைந்தது. மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வரும் சூழலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் நிவாரணம் கோரி முதல்வர் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். 560 கோடி ரூபாய் நிவாரணம் கோரி பிரதமருக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. அதன் முக்கிய செய்தி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள கடும் சேதங்களை சரி செய்திட 560 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சாலைகள், பாலங்கள், பொது கட்டடங்கள் என பல்வேறு சொத்துக்கள் சேதமடைந்துள்ளதாகவும் இதனை சரி செய்வதற்கும் பொதுமக்களுக்கு உதவிடும் வகையிலும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் 560 கோடி ரூபாய் நிவாரணம் கோரி பிரதமருக்கு இந்த கடிதமானது அனுப்பப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள கடும் சேதங்களை சரி செய்திட 560 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிட வேண்டும் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாலைகள், பாலங்கள், பொது கட்டடங்கள் என பல்வேறு பொது சொத்துக்கள் சேதமடைந்துள்ளதாகவும் 560 கோடி ரூபாய் நிவாரணம் கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது அந்த கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னையில் கொட்டி தீர்த்த கனமழையால் சென்னை முழுவதும் பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னை முழுவதும் உள்ள பல்வேறு மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சாலைகள், பாலங்கள், பொது கட்டடங்கள் என பல்வேறு பொது சொத்துக்கள் சேதமடைந்துள்ளதாக இந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிவாரணம் கோரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் 560 கோடி ரூபாய் நிவாரணம் கோரி பிரதமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் ஒன்றையும் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னையில் கொட்டிய கனமழையால் பல்வேறு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சென்னை முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் சாலைகள், போக்குவரத்து, கட்டடங்கள் என பொது சொத்துக்கள் முழுமையாக சேதமடைந்துள்ளதால் இதனை சீர் செய்யும் வகையில் நிவாரணம் கோரி அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். 560 கோடி ரூபாய் நிவாரணம் கோரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் 560 கோடி ரூபாய் கோரி நிவாரணம் கோரி இந்த கடிதமானது அனுப்பப்பட்டுள்ளது. மிக்ஜாம் புயல் எதிரொலியாக கனமழை கொட்டி தீர்த்ததன் காரணமாக சென்னை முழுவதும் பல்வேறு இடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் அன்றாட வாழ்வாதாரம் என்பது மிகவும் பாதிக்கப்பட்டு இன்னல்களுக்கு ஆளாகி வரும் சூழலில் சாலைகள், பாலங்கள், பொது கட்டடங்கள் என பல்வேறு சொத்துக்கள் சேதமடைந்துள்ளதாகவும் பொது சொத்துக்களும் சேதமடைந்துள்ளதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கடிதத்தின் மூலமாக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு நிவாரணம் கோரி இந்த கடிதத்தை அனுப்பப்பட்டுள்ளது. அதில் 560 கோடி ரூபாய் நிவாரணம் கோரப்பட்டுள்ளது. மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னையில் கொட்டிய மழையால் பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.